உங்கள் ஜெயா டிவியில் இந்த ராகு கேது பயிற்சி இந்தியாவை உலக அரங்கிலே எந்த அளவுக்கு பலப்படுத்தும் அல்லது பலவீனப்படுத்தும், தமிழக அரசியலில் எந்த விதமான மாற்றங்களை இந்த ராகு கேது பயிற்சி செய்ய இருக்கிறது, பிரபல ஜோதிட வல்லுநர்கள் பங்கேற்ற அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் 2020 ஞாயிறு பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர். நேர்களே வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி ஒரு மனையை செலக்ட் பண்ணுறது எப்படி, நல்ல மனையை வாங்கி கொண்டால் நல்ல வீடு கட்டி குடியேறலாம், நல்வாழ்வு வாழலாம் என்கிறீங்க தேரையில், இந்த அமைப்பின்படி பார்க்குற போது நல்ல மனை என்பதை எப்படி செலக்ட் பண்ணணும் கூடாதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், எப்பொழுதுமே ரெக்டாங்கிளாக இருக்கக்கூடிய மனை தான் சிறந்த வீடமைப்புக்கு உகந்த மனை. அது சதுரமாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஸோ ஸ்கொயராக வந்து ஒரு 100க்கு 100 ஒரு மனை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்வாழ்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ரெக்டாங்கிளாக இருக்கக்கூடிய மனை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியதாக வரும். இப்போ ரெக்டாங்கிளாக இருந்தால் எது வேணாலும் வாங்கிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அதில் சில கணக்குகள் எல்லாம் உண்டு. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு படம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கத்தில் ரோடு இருக்குது. இந்த மனை பார்த்தீங்கன்னா முன்னாடி அகலமாகவும் பின்னாடி சுருங்கலாகவும் இருக்குது. முகப்பு என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பின்னாடி போக போக சுருங்கி இந்த மனை வந்து ஒரு கோபுரத்தை மாதிரி காட்சி கொடுக்கக்கூடிய அளவில் இந்த மனை அமைஞ்சிருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மனை இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல செல்வம் தங்காது, என்ன சம்பாதிச்சாலும் கையில் நிற்காது, அந்த குடும்பம் வறுமைக்கு தள்ளப்படும், ஒரு தொழிற்சாலையாக இருந்தால் பிரச்சனைக்கு உட்படுத்தப்படும், ஒரு தொழிற்சாலையாக இருந்தால் அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் சரியாக வராதா, ப்ரொடக்ஷனில் மிஸ்டேக்ஸ் வரும், கெட்ட பேர் வரும், அனுப்பின பொருள் திரும்பி வரும், இப்படிங்கிற சகல கோளாறுகளையும் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு மனை. அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முகப்பு பெருசாகவும் பின்பக்கம் சுருக்கமாகவும் இருக்கிறதுனால வாய்ப்பெருத்து வயிறு சிறுத்த மனை அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே பாருங்கள், வயிறு பெருசாக இருக்கணும், வாய் சிறுசாக இருக்கணும், அப்படித்தான் இயற்கை நம்மளை படைச்சிருக்கு. இதே ஆப்போசிட்டாக வாய் வந்து ரொம்ப பெருசாகவும் வயிறு ரொம்ப சிறுசாகவும் இருந்தால் இயற்கைக்கு முரணானதா இல்லையா? அந்த அமைப்பில் இந்த மனையை பொறுத்தளவு இதில் பார்த்திங்கன்னா, இது வந்து வாய்ப்பகுதி, இது வந்து வயிற்றுப்பகுதின்னு வச்சுக்கணும். வாய்ப்பெருத்து வயிறு சிறுத்த மனை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி இது. இந்த மாதிரி வடக்கு பக்கம் பார்த்தாலும், தெற்கு பக்கம் பார்த்தாலும், கிழக்கு பக்கம் பார்த்தாலும், எந்த பக்கத்தை நோக்கிய மனைகளாக இருந்தாலும் தயவுசெய்து செலக்ட் பண்ணாதீங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய இடைஞ்சலை கொடுக்கும். அந்த மனையில் எந்த விதமான விருத்திகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதே போல் ஒரு மனையை எடுத்துக்கிட்டிங்கன்னு அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு மனையோட அமைப்பு என்பது ஒழுங்கீனமாக இருக்கக்கூடாது. சில இடங்களில் வந்து மனையை பார்த்தீங்கன்னா, எனக்கே வாஸ்து பார்க்குறக்கு சில பேர் எடுத்துகிட்டு வராங்க, ஒரு மனை வாங்கியிருக்கேன் சார், இதில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு மனையை காட்டினாங்கன்னா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய், இப்படியெல்லாம் ஒரு மனை இருக்கும். இந்த மனை, இந்த மாதிரி ஒரு மனையை வீடு கட்டுறதுக்கு பெரும்பாலும் பயன்படுத்துகிறத விட, தொழிற்சாலை அமைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு என்ன இடம் தான் பெருசாக கிடைக்கிது, சீப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஏக்கர் லேண்ட் அமைஞ்சு போச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மனையை எடுத்து அதில் ஒரு கட்டடத்தை கட்டி தொழிற்சாலை ஆரம்பித்தாங்கன்னா, நிச்சயமாக அது பெருத்த இழப்புகளை கொடுக்கும். என்னென்ன காரணம் பாருங்கள், நிம்மதியாக வாழக்கூடிய வடமேற்கு மூலை இந்த இடத்துல அடிபட்டு போச்சு. இது வடமேற்கு காலி, வடகிழக்கு காலியாக போச்சு, தெற்கு பக்கம் காலியாக போச்சு, அக்னியம் அதிகமாக வளர்ந்து போச்சு. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய மனைகளாக வருமே தவிர, இது ஒரு பெரிய சாஃப்டாக தீர்வு சொல்லக்கூடிய மனைகளாக இருக்காது. அதனால் ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும், ஒரு வீடாக இருந்தாலும், அது எப்படி இருந்தால் கெடுதலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கோட்பாடுகள் இருக்குது. தயவுசெய்து நன்மை கிடைப்பது தானாக நல்லது வந்து சேரும், அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, யாரும் வந்து நன்மைகளை வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் தீமைகள் வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள யாரும் நம்ம ரெடியாக இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு தான் வாழ்க்கையை துவக்குகிறோம். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், இப்படிங்கிற அமைப்புகளை பார்க்குற போது தீமை செய்யக்கூடிய மனைகளை தயவு செய்து அறவே ஒழிச்சு கட்டணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்படி ஒரு மனையை நான் வாங்க வேண்டான்னு சொன்னேன், இப்போ ஒரு மனை படம் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மனை கிடச்சி நீங்கள் ஒருவேளை ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போடுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட்டை கொடுத்து, ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி ஒரு சாலை, இப்படி ஒரு வடக்கு பக்கத்தில் இப்படி ஒரு சாலை இருக்கிறதா வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய ரோடு போகுது, அந்த ரோட்டில் இதுவும் உங்களோட மனை, இந்த பக்கம் இப்படி ஒரு மனை விரிஞ்சிருக்குது. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது தெற்குன்னு வச்சுக்கோங்க, இது வடக்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு பங்களா கட்டினாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாலும் சரி, ஒரு ஃபேக்ட்ரி கட்டினாலும் சரி, ஒரு எந்த தொழிற்சாலையை போட்டாலும் சரி, அது நிச்சயமாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனை என்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மனையாக இருக்கும். ஏனென்று கேட்டால், வடக்கு பக்கத்தின் மையப்பகுதி என்பது குபேரனுக்கு சொந்தமான இடம். இந்த குபேர மூலை என்பது இந்த மனைக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கு.
இருக்கு. அதே மாதிரி தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து வெரி முக்கியமான இடம். இந்த தென்மேற்கு என்பது இந்த இந்த மனைக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு என்பது ரொம்ப முக்கியமான இடம். ஒர்க்கர்ஸ் வந்து நல்லா வேலை செய்யணும், முன்னேறணும், கூட அந்த அந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு குடும்பமாக வளரணும், ஒரு பெரிய ஸ்ட்ரைக் இல்லாமல், ஒரு பெரிய இயந்திர கோளாறுகள் இல்லாமல், விபத்துகள் இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கணும்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனை இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவலட்சணமாக தெரியும், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா லுக்காக இல்லையே, இந்த இடத்த வாங்கி நம்ம ஒரு மனை போடுறதா அல்லது இந்த இடத்துல வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதா அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். நிச்சயமாக இந்த மாதிரி மனை கிடச்சி ஃபேக்ட்ரி போடுறது மட்டுமல்ல, இப்படி ஒரு மனை கிடச்சி இதை கூறு போட்டு நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணி விற்றாலும் கூட இந்த இடத்துல மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி அமைப்புடைய மனையில் கால் வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தோல்விகள் இல்லை, மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அந்த மாதிரி இந்த மனையின் அமைப்பு என்பது இப்படி இருக்கக்கூடியது மிகப்பெரிய நன்மைகள். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அடிப்படையாக உங்கள் வாழ்க்கைக்கு நம்ம நிற்கிற பூமி ஒரு மிகப்பெரிய காரணம். அதாவது ஐம்பெரும் பூதங்கள் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மண் தான் மிகப்பெரிய பூதம். ஏன்னா நம்ம டைரெக்டாக அப்பீல் ஆகிறது அந்த மண்ணில் தான். அதை வந்து சரியானபடி நாம் இந்த ஐம்பெரும் பூதங்கள் கணக்குகளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக எந்த குறைகளும் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டலாம். மனை தேர்ந்தெடுக்கிற போதே நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டீர்களானால் அதற்கப்புறம் வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் தத்ரூபமாக எளிதாக ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். நேர்களே, இந்த வீடியோ பாருங்கள். இதுபோல் நாம் இன்னும் பல வீடியோ போட போகிறோம். கண்டுகளியுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.